சர்க்கரை நோயா? சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்று பயமா? எந்த கவலையும் வேண்டாம். வள்ளலார் டயோவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை. பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விவகாரம் தொடர்பாக பள்ளியில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கோவையில் நேற்று பிரதமர் கலந்து கொண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாய்பாபா வித்யாலயா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அந்த புகைப்படம் நாளிதழ்களில் செய்தியாக வெளிவந்ததை தொடர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் பாடி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தொழிலாளர் துறையின் இணை ஆணையர் ஆகியோரிடம் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். பிரதமர் மோடியின் ரோட் ஷோவில் மாணவிகள் பங்கேற்றது குறித்தும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு விளக்கம் கேட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பினார். அதில் தேர்தல் பிரச்சாரம் போன்ற செயல்பாடுகளுக்கு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் விதிமுறைகளை மீறி மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்றுள்ளதாக ஊடகங்களின் வழியாக தெரிய வந்துள்ளதாக அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்நிகழ்விற்கு மாணவர்களை அழைத்துச் சென்ற தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மீது கடிதம் கிடைத்த 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவும் பள்ளி நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் புனிதா அந்தோணியம்மாள் மற்றும் தொழிலாளர் துறையின் இணை ஆணையர் பள்ளி தலைமை ஆசிரியை புகழ்வடிவு மற்றும் மாணவிகள் ஆசிரியர்களிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மாணவர்களின் விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிவிட்டு கிளம்பினர். மேடம், அவர் பேட்டி கொடுத்துடலாம். மேம், என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கரை நோயா? சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்று பயமா? எந்த கவலையும் வேண்டாம். வள்ளலார் டயோவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை.